வெட்டிங், பர்த்டே, அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு இல்ஃபர்டில் பிரபா பேங்க்வெட்டிங் சூட் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஒழுங்கமைத்து தரப்படும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். காய்ச்சல் மற்றும் சளியால் அவதிப்படுபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். துப்பாக்கி முனையில் பெற்ற குழந்தையை கடத்திய தந்தை. ஸ்ரீலங்காவில் மோசமடையவுள்ள வங்கி கட்டமைப்புகள். மத்திய வங்கியில் எச்சரிக்கை தகவல். பயங்கரவாத சட்டம் தொடர்பில் கோட்டாபய விடுத்துள்ள ஆலோசனை. பயங்கரவாத தடுப்புச் சட்ட எதிர்ப்பு மெனுவில் கையெழுத்திட்ட பேராயர். மதுபானம் மற்றும் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது. பிரேசிலில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 94 பேர் பலி. இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு 4வது கொரோனா தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இதற்கு முன்னர் இவ்வாறான விசேட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அவ்வாறான தடுப்பூசி தேவைப்படுமாயின் வெளிநாடு செல்வோருக்கு 4வது தடுப்பூசி வழங்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி மற்றும் தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்களை வெளியுறவு அமைச்சு வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட அறிகுறிகளை மாத்திரமே மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என வைத்திய ஆலோசகரான வைத்தியர் பிரியங்கர ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான நோயாளிகள் மருத்துவ ஆலோசனையை பெறாமல் நுண்ணுயிர் எதிர்ப்புகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். கோவிட் தடுப்பூசியின் 3 டோஸுகளையும் பெற்ற பின்னர் வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் குறுகிய கால காய்ச்சலால் பாதிக்கப்படுவார்கள். சாதாரணமான காய்ச்சலுக்கு படுக்கை ஓய்வு சிறந்த தீர்வாகும் என்பது அனைவரும் அறிந்ததே. அதே சமயம் நீரிழப்பு தவிர்க்க போதுமான அளவு திரவங்களை உட்கொள்ள வேண்டும். பாராசிட்டமால் தேவைக்கேற்க உட்கொள்ள வேண்டும். ஒரு நபர் அதிகப்படியான சளியால் அவதிப்பட்டால் அவர்கள் நாசி சொட்டுகளை பெறலாம். ஒரு நபருக்கு மூச்சு திணறல் அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் இன்ஸ்கேலரை பரிந்துரைக்கலாம். கோவிட் வைரஸ் தொற்று ஏற்பட்ட பின்னர் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் மாத்திரமே நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பரிந்துரைக்கப்படும். அறிகுறிகளின் தன்மை மற்றும் தீவிரத்தின் அடிப்படையில் மருந்து தீர்மானிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பாட்டியின் பாதுகாப்பில் இருந்த குழந்தை ஒன்றை தந்தையால் கடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரணை கந்தானை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குழந்தையின் தந்தையான கொரணை நீலகாவினால் இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கொலை உட்பட பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கொரணை நீலக என்ற சந்தேக நபர் குறித்த வீட்டிற்கு வந்து T-56 ரக துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு தனது குழந்தையை கடத்திச் சென்றுள்ளார். குறித்த நபர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூறிய ஆயுதத்தால் தனது மனைவியின் கைகால்களை துண்டு துண்டாக வெட்டி பலத்த காயம் ஏற்படுத்தியிருந்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் அவரது குழந்தை மாமியாரின் பாதுகாப்பில் இருந்ததுடன் நாளை குழந்தைகள் பராமரிப்பு மையத்துக்கு மாற்றப்பட இருந்த நிலையிலேயே இவ்வாறு குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொரணை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலையில் உடனடியாக எரிபொருள் விலைகளை அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனம் தொடர்ந்தும் நஷ்டமடைந்து வருவதால் அந்த நிறுவனத்தை தொடர்ந்தும் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் டிவார் கேப்ரல் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்காது போனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மாத்திரமல்ல அதற்கு கடனை வழங்கும் நாட்டின் வங்கி கட்டமைப்பும் சிரமத்துக்குள்ளாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து பொருளாதார காரணிகளையும் பாதுகாப்பதற்காக அரசாங்கம் இந்த தருணத்தில் எடுக்க வேண்டிய பொருத்தமான நடவடிக்கை எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பது எனவும் கேப்ரல் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள், மத்திய டாலர்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை உயர்வு என்பன காரணமாக இலங்கை பெரும் பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றது என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பயங்கரவாதத்துடன் தெளிவான தொடர்புள்ளது என்றால் மாத்திரமே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்துமாறு அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் ஜல்பி ரீஸ் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பிரதேச சிவில் அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் அமைச்சர் பி ரீஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குற்றவியல் வழக்கு ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளிலிருந்து விலகிக் கொள்வதற்காக
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை குறிக்கும் வழியில் பயன்படுத்த வேண்டாம் எனவும் அரசு தலைவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பொறுப்பற்ற வகையில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அரசாங்கம் தெளிவாக ஆலோசனை வழங்கியுள்ளது என கூறியுள்ள அமைச்சர் பீரிஸ், நடக்கின்றதா இல்லையா என்பதை அறிய நாம் சந்தர்ப்பத்தை வழங்கி பார்ப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன்போது காவல்துறை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது சம்பந்தமாக சிவில் அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பை முன்வைத்துள்ளனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை உடனடியாக நீக்குமாறு வலியுறுத்தி மக்களிடம் கையெழுத்து பெறும் மனுவில் கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கன் ரஞ்சித் ஆண்டகை கையெழுத்திட்டுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் அனைத்து இனத்தவரும் அங்கம் வகிக்கும் சிவில் மற்றும் அரசியல் அமைப்புகளின் உதவியுடன் மெனுவில் கையெழுத்து பெறும் திட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நடவடிக்கைகள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு எதிரில் நடைபெற்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பேராயரை சந்தித்து மெனுவில் கையெழுத்தை பெற்றுள்ளார். அரசாங்கம் தற்போது கொண்டுவரவுள்ள பயங்கரவாத தடுப்பு தொடர்பான புதிய திருத்தச் சட்டம் மூலம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு உட்பட சர்வதேச அமைப்புகளின் கோரிக்கை மற்றும் அரசாங்கம் சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய உருவாக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூரில் சட்டவிரோத மதுபான மற்றும் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட 3 பெண்களை கைது செய்துள்ளதுடன் 43 கால் போதல் கொண்ட மதுபான போதல்களை மீட்டுள்ளதாக ஏறாவூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய ஏறாவூர் காவல்துறை பிரிவில் உள்ள 6 குடியிருப்பு பகுதியில் உள்ள 3 வீடுகளை காவல்துறையினர் முற்றுகையிட்டனர். குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 21 கால் போதல்கள் மதுபான போதல்களுடன் கைது செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு வீட்டை முற்றுகையிட்ட காவல்துறையினர் அங்கு மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட 21 22 கால் போத்தல் மதுபானங்களுடன் அவரை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட காவல்துறையினர் 3350 mg கஞ்சாவுடன் 21 கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் பெய்து வரும் பலத்த மழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 94 பேர் பலியாகியுள்ளனர். பிரேசில் நாட்டில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. டியோ டியரினோ மாகாணத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. ஒரே நாளில் மிகப்பெரிய மழை கொட்டியதால் ஆறுகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஊர்களுக்குள் தண்ணீர் புகுந்து மேலும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பலர் மண்ணில் புதைந்தனர். மீட்பு பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. முதல்கட்ட தகவலில் 54 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணியில் பல உடல்கள் மீட்கப்பட்டன. வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 94 உயர்ந்துள்ளது.